பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு 2023-24 ஆம் ஆண்டிற்கான நிதி நிலையை தாக்கல் செய்தது. இதில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதனை கண்டித்தும் மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அரசு ஊழியர்கள் பலர் பங்கேற்றனர். கோரிக்கை வர்த்தகர் செயலாளர் தோழர் ஆசை அவர்கள் கோரிக்கை